ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்டி சேனல். எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய வெப்பன் ட்ரையல் கன் ஸ்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ அடுத்த வெப்பன் ட்ரையல் பற்றி சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு கேட்டீங்க. அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்பன் ட்ரையல் என்ன கன் அப்டேட் பண்ண போகிறோம், அது கூடவே சேர்த்து நீங்கள் கேட்ட பல அப்டேட்ஸ் பற்றி இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் ஏழு மணிக்கு அப்டேட்ஸ் வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டெய்லி ராத்திரி 9:40 பார்த்தீங்கன்னா 2 நைட் வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கோம். சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஃபஸ்ட் எடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்வாகர் கொலாபரேஷன் பற்றி இப்போ நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ப்ரோ. இந்த ஸ்வாகர் சொல்கிற கொலாபரேஷன் வருமா சொல்லுங்க ப்ரோ சொல்லிட்டு. இப்போ நீங்கள் மற்ற சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாகர் சொல்கிற கொலாபரேஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடிஞ்சதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா 4th anniversary ஸ்டார்ட் பண்ணானுங்க. பட் நம்ம இந்தியன் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷனை பற்றி வாயே பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு இப்போ வரைக்கும் திறக்காமே இருக்கானுங்க. இது 4th anniversary அப்புறமா வருமா ப்ரோ சொல்லிக்கிறேன். நமக்கு 4th anniversary முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெக்லரோட ஈவெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக வேண்டியது. அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வைக்கிற டிஸ்கஸ் பண்ணலாம். மெக்லரோட ஈவெண்ட் மட்டும் இல்லாமல் மோக்கோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு பார்ட்டி மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இந்த விஷயத்துக்கு நடுவில் ஸ்வாகர் கொலாபரேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களால் கண்டிப்பாக நான் வருவோம் நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் வந்து அதில் பார்த்தீங்கன்னா 2 பண்டில் இருந்தது. அந்த 2 பண்டிலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் சருக்கு அப்டேட் பண்ணாமல் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் கொலாபரேஷன் வந்த மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா மற்ற சருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு போயிச்சு. பாருங்கள் இந்தியன் சருக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு டாக் கூட எடுக்கல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொலாபரேஷன் வரது டவுட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மோக்கோ பார்ட்டி வர வேண்டியது இருக்குது, மெக்லைன கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆக வேண்டியது. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் இது வந்து காலி பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணும் சொல்லிட்டு மார்க்காமிக்கல கமெண்ட் சொன்னாங்க. ஒருவேளை அதை கொண்டு வந்தே தீர்வு சொல்லிட்டு கரிநகர முடியல தான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம அடுத்த பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் பாருங்க. இந்த அமௌண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருப்போம், இதனால் பார்க்கறதும் சொல்லிக்கிறேன். 4th anniversary ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் இருக்க எல்லா சருக்குமே இந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தராங்க. நம்மளோட இந்தியன் சருக்கு இது ஃப்ரீயாக தருவானா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அழக போல தான் ஃப்ரீ ஃபயர் காரம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வாயே தரலாம். மற்ற சர்க்கிளாக பார்த்தீங்கன்னா கேலண்டர்லேயே போட்டால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீ ரிவார்ட்பா சொல்லிட்டு. பட் நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஃப்ரீ சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. ஒருவேளை நமக்கு மிஸ்ட்ரி ஷாப் வந்து எப்படி 4th anniversary ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக கொண்டு வரலாம், மேபி அந்த மாதிரி கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமௌண்ட் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் இருக்க எல்லா சருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணும் உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில கமெண்ட் சொல்லுங்கள். அது ஃப்ரீயாக ஃப்ரீ இல்லையா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தெரிஞ்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 28th எப்போ 4th anniversary பீக் டே, அதாவது முக்கியமான நாள். அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இல்லை சொல்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த இதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்பன் ட்ரையலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இந்தியன்ஸ் இருக்குது அடுத்த வெப்பன் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4th anniversary முடிஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பார்க்குற மாதிரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மோக்கோ பார்ட்டி ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கிடச்ச அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாஷ் கன் ஸ்கின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. இந்த ஸ்பாஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இலைட் மோக்கோ ஸ்பெஷலாக தான் அப்டேட் பண்ணுறாங்க. ஸ்பாஷுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் தெரிஞ்சு ஸ்கின்னு வந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு தடவை வந்திருக்கும் நிறைய அதிகபட்சமாக. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு இந்த ஒரு ஸ்கின் தான் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கையான அப்டேட் கிடைச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க ஸ்பாஸ்டா வர சொல்லிட்டு கண்டிப்பா பேர் கெடுப்பாங்க என்ன பண்றது? நம்ம கடைசி அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்பாஸ்ட் ரொம்ப கன்ஃபார்மா இருக்கு. எத்தனை பேருக்கு அந்த ஸ்பாஸ் கன் ஸ்கின் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எபிலிட்டி பொறுத்த வரைக்கும் டபுள் டேமேஜ் சிங்கிள் மேகசின் அக்யூரசி பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பாஷ் கனுக்கு ஏற்ற ஒரு நல்ல எபிலிட்டி தான். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் ஸ்பாஷ் கன் ஸ்கின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்தால் செகண்ட் டைம் தான் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமக்கில கமெண்ட் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வெப்பன் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இலைட் மோக்கோ ஈவெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அப்படி இலைட் மோக்கோ ஈவெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் அப்டேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஸ்பாஷ் கன் ஸ்கின் தரமாக எதிர்பார்க்கலாம். எத்தனை பேருக்கு பிடிச்சிரு சொல்லிட்டு மறக்காமக்கில கமெண்ட் சொல்லுங்கள். வெப்பன் ட்ரையல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல கூட சேஞ்ச் ஆகலாம். நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் இந்த மினிட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பாஷ் கன் ஸ்கின் தான் கன்ஃபார்ம் இருக்குது. இல்லை சேஞ்ச் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரையல் அப்டேட் ஆகிற மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் வீடியோ போட்டுற எந்த வெப்பன் ட்ரையல் அப்டேட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு. எத்தனை பேர் ஸ்பாஷ் கன் ஸ்கின் பிடிச்சிருக்கு, எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க சொல்லிட்டு மறக்காமக்கில கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வெப்பன் ட்ரையல் கன்ஃபார்ம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்கமிங் மேக்கோட அப்டேட்ஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த பாசிபிள் வெப்பன் ட்ரையல். பாசிபிள் கூட இல்லை, இந்தியன் சர்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கு. சேஞ்ச் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்போ அந்த போக்கர் MP40 என்ன கதை ப்ரோ சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. ஃபஸ்ட் எடுத்து இந்த போக்கர் MP40 பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜனவரி அப்போ பார்த்தீங்கன்னா இன்குபேட்டரில் போக்கர் MP40 சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4 கன்ஸ்கின் லான்ச் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த 4 கன்ஸ்கின் கூடவே சேர்த்து ரெடி பண்ணப்பட்ட ஒரு போக்கர் MP40 தான் பார்த்தீங்கன்னா இந்த கன் ஸ்கின். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கர் MP40 இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு போக்கர் MP40 இதே அதையும் போட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்காங்க. இன்னும் இந்த ஒரு MP40 இருக்குல்ல, இந்த MP40 பார்த்தீங்கன்னா கரீனா தரப்பில் பவரே ஆட் பண்ணல. இன்னும் எந்த சருக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லான்ச் பண்ண அதை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இன்குபேட்டரில் பார்த்தீங்கன்னா 3rd இடத்துல இருக்கும் நினைக்கிறேன். அந்த ஒரு போக்கர் MP40 இதுவும் டிசைனில் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு போக்கர் MP40 இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த 4 கலர் பார்த்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி. ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். இதுக்கு பவரே ஆட் பண்ணாத காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா எப்போ அப்டேட் பண்ண போகிறாங்க, எப்படி அப்டேட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருக்குமே லீக்ஸ் கிடைக்கல. இது வெப்பன் ட்ரையலில் வருமா ப்ரோ சொல்லிட்டு கேட்டால், இந்த அளவுக்கு போக்கர் MP40 இந்தியன்ஸ் வெப்பன் ட்ரையல் விடுவாங்கன்னு தெரியல.
எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் ஆனிவர்சரி இந்த மோக்கோ ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கர் MP40 பற்றி அப்டேட் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேக்லாம் சொல்கிறீங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபேக்லாம் கிடையாது, இது பார்த்தீங்கன்னா கரீனா கிட்ட அஃபிஷியலாக கிடைக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். அவங்க என்ன சொன்னாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 போக்கர் MP40 ரெடி பண்ணோம், அதில் பார்த்தீங்கன்னா 4 வந்து நாங்கள் இன்குபேட்டில் விட்டோம். பட் இந்த ஒரு போக்கர் MP40 பார்த்தீங்கன்னா எதில் லான்ச் பண்ணுறது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த OB29 நாங்கள் எல்லா சொல்லுமே மேக்ஸிமம் கொண்டு வந்துடும் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பவரும் ஆட் பண்ணல, எந்த ஒரு பவரும் லீக் ஆகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி இந்த மோக்கோ பார்ட்டி இவெண்ட்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு MP40 பற்றி கிளியரான அப்டேட் கிடைக்கும். நிறைய பேர் ஃபேக்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேக் கிடையாது, உண்மை தான் எம்ஏ MP40 இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் MID இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த கிறிஸ்டல் MID ஃபேக் சொல்கிறீங்க, கிறிஸ்டல் MID தான் பார்த்தீங்கன்னா ஃபேக் கிடையாது. இப்போ கோல்டன் MID வர காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் MID பற்றி கரீனா வந்து எந்த ஒரு லீக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணாமல் ரொம்ப சீக்கிரம் வச்சிருக்காங்க. அதனால சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிறிஸ்டல் MID பவர் தெரிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டன் MID எடுக்கலாமா இல்லை கிறிஸ்டல் MID எடுக்கலாமா சொல்லிட்டு ஒரு யோசனைக்குள்ளே வந்துடுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கரீனாவது ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அந்த காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் லீக் பண்ண வச்சுருங்க, மற்றபடி அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உண்மை தான். அதுபடி அப்டேட் கிடச்சி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்தமாதிரி உங்களுக்கு வேறுனா டவுட்ஸில் வேறுனா ஈவெண்ட்ஸை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணிச்சு நான் மார்க்காம கிளிக்க சொன்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சேனல் டெய்லி ஈவினிங் 7 மணிக்கு அப்டேட் மேக் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கவர் பண்ணுறோம். டவுட்ஸ் நான் மார்க்காம கிளிக் கமெண்ட் சொல்லுங்கள். வெப்பன் ராயல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு ஸ்பாஸ்ட்டாக கன்ஃபார்ம் இருக்கேன். சேஞ்சஸ்னா பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் அப்டேட் வரும் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் வீடியோ மேக் பண்ணிடுறேன். இந்த வீடியோ அவ்வளோ உங்களுக்கு வேறு அப்டேட்ஸ் பற்றி நான் வீடியோ மேக் பண்ணி மார்க்காம கிளிக் கமெண்ட் சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி 2 நைட் அப்படி மேக் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இந்தியன் சர்வர் இருக்குது, நாளைக்கு வரக்கூடிய ஈவெண்ட்ஸ் பற்றி முன்னாடி அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். நாளைக்கு வெப்பன் ராயல் இந்த மாதிரி டைமண்ட் ராயல் அப்டேட் பண்ணுற மாதிரி இன்றைக்கு ராத்திரியே உங்களுக்கு சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் நேற்று மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஷாப் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முந்தைய நேற்று நைட்டு 2 நைட் அப்டேட் சொல்லியிருப்பேன், தவிர தான் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ நம்ம பார்த்தா அது 9:40 டெய்லி மேக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ அழகாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுத்து மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை கைஸ்.